தந்தை சொத்தில் பங்கு தராம ஏமாற்றிவிட்டதா நடிகர் பிரபு அவரது சகோதரர் ராம்குமார் மேல குற்றம் சாட்டி மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. மறைந்த பிரபல நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பிரபு, ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. இவங்களை தவிர்த்து சாந்தி, ராஜ்வி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகள்களும் இருக்காங்க. கடந்த 2001 நடிகர் சிவாஜி கணேசன் மரணத்துக்கு பின்னாடி 270 கோடி ரூபாய் சொத்துக்களை முறையா நிர்வகிக்கல அப்படின்னும், வீடுகளின் வாடகை பங்கை தங்களுக்கு கொடுக்காம ஏமாற்றியதாகவும் சொல்லி சாந்தி மற்றும் ராஜ்வி ரெண்டு பேருமே சென்னை உயர்நீதிமன்றத்துல உரிம இயல் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்து வாரிசுரிமை சட்டத்தில் 2005 கொண்டு வரப்பட்ட திருத்தம் காரணமாக தந்தை சிவாஜி கணேசனுடைய சொத்துக்களில் தங்களுக்கு உரிமை இருக்கிறதால பாகப்பிரிவினை செய்து தர உத்தரவு கொடுக்கணும். தங்களுக்கு தெரியாமல் தந்தை சொத்துக்களை விற்றுள்ளதாகவும் அந்த விற்பனை பத்திரங்கள் செல்லாது அப்படின்னும் அறிவிக்கணும். 1000 சவரன் தங்க நகைகளையும் 500 கிலோ வெள்ளி பொருட்களையும் பிரபுவும் ராம்குமாரும் அபகரிச்சுக்கிட்டாங்க. சாந்தி தியேட்டரில் இருந்த 82 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை பிரபுவும் ராம்குமாரும் தங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கிட்டாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் எழுதி வச்சதாக கூறப்படக்கூடிய உயில் ஜோடிக்கப்பட்டது. பொது அதிகார பத்திரத்தில் கையெழுத்து பெற்று தங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் நடிகர் பிரபு, ராம்குமார் தவிர ரெண்டு பேருடைய மகன்களான விக்ரம் பிரபு மற்றும் துஷ்யந்த் ரெண்டு பேருமே எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு.